ஹாய், இன்னைக்கு யாரை பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லைஃப் கொடுத்த ஒருத்தவங்கள தான் நான் காமிக்க போறேன். இவங்க தான் என்னோட பாட்டி செல்லக்குட்டி. நான் மட்டும் நடிக்கலங்க, எங்க பாட்டியும் நடிச்சிருக்காங்க. எனக்கு ரெண்டு பூரி நீங்க வாங்கி கொடுத்தாதான் நான் நடிக்கவே வருவேன். எங்க பாட்டி தான் கூட இருந்தாங்க. இந்த ஹேமலதான்னு சொன்னம என்னோட பேத்தி, அவதான். ஹாய், இன்னைக்கு யாரை பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லைஃப் கொடுத்த ஒருத்தவங்களை தான் நான் காமிக்க போறேன். இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே எங்கேயுமே நான் அவங்கள காமிச்சதே கிடையாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க முன்னாடி தீபாவா இருக்கட்டும், இல்லை வந்து சூரியவம்சத்தில் நடிச்சவங்களா எது வேணா இருக்கட்டும், அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட பாட்டி தான், எங்க அம்மாவோட அம்மா. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் ஜீரோ. உண்மையா சொல்லணும்னா அதுதான். ஸோ அவங்கள தான் உங்களை காமிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வாங்க, அவங்கள போய் பார்க்கலாம். பாட்டி, பாட்டி, வா வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏன் அத்தனை நாள் வராம இருக்க? கொஞ்சம் ஷூட்ல பிஸியா இருந்துட்டு அதனால தான் வர முடியல. சரியா, நான் சொன்னேன்ல, எங்க பாட்டி இவங்க தான். இவங்க தான் என்னை இந்த சினி ஃபீல்டு கொண்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தினதே எங்க பாட்டி தான். என்ன படம் பயிற்சி? என்ன சார்? சூரிய வம்சம். ஆமா, விக்ரம் சாரி அவங்க தான் டைரக்டர் சாரி. என் பேத்தியை கொண்டு வந்து பையன் மாதிரி கொண்டு வந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த போன வாரம்ல போட்டாங்க. நான் மட்டும் நடிக்கலங்க, எங்க பாட்டியும் நடிச்சிருக்காங்க. ஐயா படத்தில் நடிச்சிருக்கிறேன், பாட்சால நடிச்சிருக்கேன், அப்புறம் சிங்கம் ஒன்றில் நடிச்சிருக்கேன், சிங்கம் ரெண்டில் நடிச்சிருக்கேன். நேற்று உள்ளதை செஞ்சோம் ரெண்டில் என்னை காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாட்டி பற்றி சொல்லணும்னா, பாட்டி பிறந்தது வந்து பர்மாவில். பர்மாவிலேருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்க. பாட்டிக்கு எத்தனை பசங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு. எங்கள் அம்மா தான் பெரியவங்க. ஸோ எங்கள் அம்மாவோட அம்மா தான் இவங்க. ஸோ எங்கள் மாமாங்களும் சினி ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவங்களும் படம் நடிச்சிருக்காங்க. நாயகன் படத்தில் வந்து மேரே பாபா மர்கே அப்படி சொல்லி சொல்லுவார். அவர் வந்து என்னோடய தாய் மாமா தான். ஸோ அவங்க இவங்கெல்லாம் அப்படியே ஷூட்டிங் போகும்போது, அப்புறம் சின்ன சின்ன பசங்களை ஷூட்டிங் கூட்டு போகும்போது தான் என்னையும் இப்படி கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி போய் வந்தது தான் இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தது. எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து என்னோடய பாட்டி தான். இதை நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஸோ என்னோடய சேனலில் தான் பாட்டியை வந்து நான் சொல்லணும், அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பதிவு சொல்கிறேன். ஹேமா வந்து சின்ன வயசாக இருக்கல, ஹாப்பு டவுசரு பன்னின்னு போட்டு ஏவி உள்ளே போவேன். சரவண சார் பார்ப்பார், பார்த்துட்டே பாட்டி ஹேமாவை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் ஹேமா சொல்லுவோம், வாங்க அங்கிள் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் நான் போமா, அங்கே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி சொன்ன பிறகு தான் போவோம், இல்லையா போவாது. அதே மாதிரி தம் செல்வம் படத்தில் வந்து பாரதி ராஜா சார், ஹேமா வந்து அழுவா அந்த படத்தில். ஆனால் விஜயகாந்த் சார் தான் அவருக்கு அப்பாவை வரும். அப்புறம் என்ன பண்ணிச்சு, குழந்தை நல்லா அழுவலன்னு சொல்லி பாரதி ராஜா சார் என்ன பண்ணார், கன்னத்தில் அறிந்தாங்க. ஹேமா கன்னத்தில் அறிஞ்ச உடனே, என் பேத்தி நான் நடிக்க மாட்டேன், நடிக்க விட மாட்டேன், நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க, அவள் தான் நல்லா அழுகுறாள், நீ ஏன் இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டேன். அப்புறம் ஒரு நாள் பண்ண அதே ஏவி டைட்டில் டப்பிங் பேசுனாங்க, ஹேமா கூப்பிட்டாங்க. போங்க அங்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். சூரியவம்சம் படத்தில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துச்சு. எல்லாருமே இருக்காங்க, சரத்குமார் சார் இருக்காங்க, தேவயானி மாமா இருக்காங்க, விக்ரமன் சார் டைரக்டர் அவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து டிஃபன் கேட்டேன். டிஃபன் என்ன கேட்டேன்னா, ஒரு ரெண்டு பூரி தான் கேட்டேன். ஸோ ஸ்பாட்டில் வந்து இட்லி தோசை எல்லாமே இருக்குது, பூரி மட்டும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டு, நான் ஷார்ட்டுக்கே வரமாட்டேன் அப்படி சொல்லி ஷார்ட்டுக்கே போகல. எனக்கு ரெண்டு பூரி நீங்கள் வாங்கி கொடுத்தாதான் நான் நடிக்கவே வருவேன். எங்கள் பாட்டி தான் கூட
கூட இருந்தாங்க, போவே இல்லை. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு எனக்கு டிஃபன் நீங்கள் ரெண்டு பூரி வாங்கி கொடுத்தாதான் சார் நான் நடிக்க வருவேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் நடிக்கவே போனேன். இது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது எனக்கும் என் பாட்டிக்கும். நான் வந்து 2.5 வயசுலேயே வந்து பாட்டி என்னை அம்மா கிட்டே இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அம்மா என்ன ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா மின்ட்ல இருந்தாங்க. ஸோ பாட்டி வந்து இந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. அப்போ 2.5 வயசுலேயே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சினிமாவில். ஃபஸ்ட்டு படம் வந்து பாட்ஷா அதுதான். அதுக்கப்புறம் சூரியவம்சம் பண்ணும்போது 6 வயசு இருக்கும் அங்கே. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்குது, சூரியவம்சத்தில் வந்து பொள்ளாச்சியில் வந்து யானை சவாரி பண்ணுற அந்த சீன் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற ரூமுக்கும் ஆப்போசிட் தான் வந்து யானை கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இது எங்கே எதுக்கு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ மேனேஜர் சார் சொன்னாங்க, இல்லைம்மா உனக்கு தான் அந்த யானை சவாரி பண்ணுறதுக்கு. அதை பார்த்து 3 நாள் எனக்கு செம்ம ஃபீவர் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து, ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லை சரியாயிடும் ஒன்றும் கிடையாது, ஏன் பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அதில் ஏன் அந்த சவாரி பண்ணுற ஒருத்தர் இருப்பார் ஸோ அதனால் நீ பயப்படாது அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் சரத்குமார் சார் வந்து நான் இருக்கேன்டா நீ மேலே ஏறுன்னு சொல்லி அவர் அவ்வளோ எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் நான் அந்த சீனே பண்ணேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 நாள் செம்ம ஃபீவரு, ரூமை விட்டு வெளியிலே வரல, பயனால அந்த ஃபீவர் வந்துருச்சு எனக்கு. அதுவும் மறக்க முடியாத ஒரு விஷயம் சூரியவம்சத்தில். ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஐயா படத்தில் நடிச்சிருக்காங்க, அதில் வந்து நயன்தாரா மேமோட பாட்டியாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்கம் 1, சிங்கம் 2 இது ரெண்டுத்துலேயுமே வந்து சூர்யா சாரோட பாட்டியாக நடிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து வந்து ஒரு ஒரு சீன் ரெண்டு சீன் அந்த மாதிரி தான். ஆனால் ஹரிசார் படத்தில் பாட்டி கண்டிப்பாக இருப்பாங்க, அது வந்து நிஜமாக பாட்டியே சொல்லுவாங்க. அது என்னோட புள்ள, என் உயிரை காப்பாற்றுற புள்ள. ஸோ இனிமேல் வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் பாட்டி உங்ககிட்ட காமிச்சிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ பாட்டியை பார்த்தாச்சு, அவங்ககிட்ட பிளஸ்ஸிங்ஸும் வாங்கியாச்சு. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லுங்கள் பாட்டி. ஆ பாய் சொல்லுங்கள். பாய், எல்லாரும் நல்லா இருக்கணும்.